உயர் அதிகாரிகளுக்கு வாரண்ட் பிறப்பிக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழக உள்துறை செயலாளராக இருந்த அமுதா டிஜிபி சங்கர் ஜிவாலுக்கு வாரண்ட் பிறப்பிக்கப்படும் என்று எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். மதியழகன், இந்த விவரங்கள். சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் தூய்மை பணியாளர்களாக பணியாற்றிய 1149 பேரின் பணியை வரன்முறை செய்து 1300 முதல் 3000 ரூபாய் வரை ஊதியம் நிர்ணயித்து 2009 ஆகஸ்ட் மாதம் அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் சேலம் மாவட்ட காவல்துறையில் பணியாற்றிய தூய்மை பணியாளர்களுக்கு 2550 முதல் 3200 வரை ஊதியம் நிர்ணயித்து 2006 அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறி, தங்களுக்கும் சேலம் காவல்துறையில் பணியாற்றுவர்களுக்கு இணையாக ஊதியம் நிர்ணயிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் சேலம் காவல்துறையில் பணியாற்றுபவர்களுக்கு இணையாக சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களுக்கும் ஊதியம் வழங்க வேண்டுமென 2019 உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த உத்தரவை சென்னை உயர்நீதிமன்ற இரு நீதிபதிகள் அமர்வும் உச்சநீதிமன்றமும் உறுதி செய்த நிலையில் இந்த உத்தரவை அமல்படுத்தவில்லை என கூறி, தமிழக உள்துறை செயலாளராக இருந்த அமுதா டிஜிபி சங்கர் ஜிவா. விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.